எம்ஆர்பியில் ஃபார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் கோவிட் மார்க் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதுபடி வந்து கோவிட் டியூட்டி சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான போர்ட்டலும் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் முன்னாடியே ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போது பார்த்திங்கன்னா புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிபிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அதாவது கோவிட் மார்க் ஆட் ஆகி அந்த கட் ஆஃப் ரீஜனுக்குள்ளே வந்த கேண்டிடேட்ஸை வந்து சிவிக்கு கூப்பிட்ருக்காங்க ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு எம்ஆர்பி வெப்சைட் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் காலம் கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா இங்கே ஃபார்மசிஸ்ட் செக்ஷனில் ஸ்கெடியூல் ஃபார் சிவி ஃபார் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் போனோம்னா டேட் பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி நைன் ஸோ ஜூலை டுவெண்ட்டி நைன் வந்து ஆன டேட்டு டெம்பரரி போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சிவி இன்டிமேஷன் யூஆர் ஹியர் பை இன்ஃபார்ம்டு டு அப்பியர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஸ் கிளைம்டு பை யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்றைக்கு ஒரு இருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு ஒன் இன்னைக்கு வந்து ஜூலை தேர்ட்டி ஸோ இடையில் வந்து ஒரு நாள் இருக்குது ஆகஸ்ட்டு ஒன்னாந்தேதினா நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளார நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரெடியாகி போய் சிபி அட்டன் பண்ணோம் இதில் ஃபோர் நூனில் தான் டோட்டல் செஷனும் நடக்குது ஏன்னா இருக்கிற டோட்டல் கேண்டிடேட்ஸை பார்த்தீங்கன்னா ஒன் டூ டுவெல் அப்புறம் ஒன் டூ எயிட்டீன் அட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஒரிஜினல் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் ஸோ ஜீரோ ஒன் டூ டுவெல் அப்புறம் ஒன் டூ எயிட்டின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன இது யார் யார் அப்படிங்கிறத பின்னாடி கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கலாம் வெனியூ வந்து எம்ஆர்பி ஆஃபீஸ் தான் அண்ட் இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரெக்வைர்டு ஃபார் சர்டிஃபைட் வெரிஃபிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறது நான் ஆல்ரெடி இதுக்காக செப்பரேட்டாக ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்கேஸ் சிவி அதாவது இந்த கோவிட் மார்க் ஆட் ஆகி சிவி செலக்ட் ஆனவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பிடிஎஃப் பாருங்கள் இதுலேயே க்ளியராக இருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோ கூட பாருங்கள் ஸோ இதை பார்த்துக்கோங்க இதுக்கு அடுத்தது யார் யார் செலக்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சிவி ஃபார் போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் பேஸ் டூ டோட்டலாக வந்து பன்னெண்டு பேர் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நேம்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே அவங்களோட ஃபைனல் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ எம்ஆர்பியில் வந்து ஒரு கட் ஆஃப் ரீசியன் இருந்துச்சு அந்த கட் ஆஃப் குள்ளார வந்தவங்க மட்டும்தான் இந்த சிவியில் வந்து கூப்பிட்ருக்காங்க இது இல்லாமல் மீதியெலாம் வந்து ஒரு சிலர் அறுபது எடுத்து அறுபத்தி அந்த மாதிரி இருக்கவங்கலாம் அந்த கட் வர மாட்டாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து பண்ணல இந்த கட் ஆஃப் ரீசியனை க்ராஸ் பண்ணவங்களை மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க ஸோ உங்களோட நேமு அப்புறம் அப்ளிகேஷன் நம்பரும் பார்த்துக்கோங்க ஏன்னா நேம் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்ளிகேஷன் நம்பரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க ஈவன் டேட் ஆஃப் பர்துமே கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ஃபார் கட் ஆஃப் மார்க் ஃபார் ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி ரெஃபர் சிவி இன்டிமேஷன் ஸோ இதுதான் அந்த முன்னாடி ஆன ஃபஸ்ட்டு ஆன சிவி இந்த சிவி இன்டிமேஷன் நோட்டிஃபிகேஷன் அதில் வந்து இந்த இந்த கட் ஆஃப்க்கு உள்ளார தான் வந்து முன்னாடி சிவி முன்னாடி சிவி லிஸ்ட்டில் இருந்தவங்க இருப்பாங்க ஸோ இவங்க வந்து கோவிட் மார்க்கில் அடிஷ்னலாக மார்க் எடுத்து அந்த கட் ஆஃபில் வந்ததுனால தான் இவங்களை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் இன்னொரு பதினெட்டு கேண்டிடேட்ஸ் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க இந்த ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் ஆல்ரெடி அட்டெண்டட் சிவி ஆன் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆர் டேரெக்டர் டு சப்மிட் த ஒரிஜினல் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் அதாவது இவங்க வந்து கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட்டில் ஆடான மார்க் இல்லாமலே செலக்ட் ஆனவங்க அதாவது இங்கே இருக்கவங்க இந்த பதினெட்டு பேரும் ஆல்ரெடி செலக்ட் கேண்டிடேட் தோஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி அட்டெண்டட் சிவி ஆல்ரெடி சிவி முடித்தவங்க இப்போ கோவிட் மார்க் எடுத்து இன்னும் வந்து கொஞ்சம் முன்னேறுவாங்க அதாவது இப்போ அவங்க ரேங்க் வந்து நூற்றி பதினேழு அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நைன்ட்டி எயிட்டி அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இவங்க வந்து இந்த கோவிட் டியூட்டி சர்ட்டிஃபிகேட்டை வந்து ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இன் பர்சன் ஸோ நீங்களும் வந்து அந்த சிவி அதாவது நீங்கள் ஆல்ரெடி சிவி அட்டன் பண்ணியிருந்தாலுமே மறுபடியும் நீங்கள் போய் சிவி அட்டன் பண்ணுற மாதிரி தான் இந்த கணக்கு ஸோ நீங்கள் போய் ஒரிஜினல் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் எம்ஆர்பி ஆஃபீஸில் ஸோ ஓவரால் வந்து ஆல்ரெடி செலெக்டான கேண்டிடேட்ஸில் இருந்து பதினெட்டு பேரும் புதுசாக பன்னெண்டு பேரும் வந்து இந்த சிவி மார்க் ஆட் ஆனதுக்கப்புறமா இப்போது சிவி லிஸ்ட்டில் வந்து அதாவது கோவிட் மார்க் ஆட் ஆனதுக்கப்புறமா இப்போ சிவி லிஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிற கேண்டிடேட்ஸ் பிகாஸ் அவங்களோட ஸ்கோர் வந்து கட் ஆஃப் ஃப்ரீஜ்னா க்ராஸ் பண்ணிடுச்சு ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ யார் நேம் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க செலக்ட் ஆன ஆல் தி பெஸ்ட் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதனால் பெரிய மாற்றம் வந்து இருக்க போகிறது இல்லை அதாவது ஆல்ரெடி சிபிலிஸ்ட்னு ஒன்று விட்டுருக்காங்க அதில் ஆயிரத்தி இரநூத்தம்பது பேர் இருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு பன்னெண்டு பேர் புதுசாக ஆட் ஆகும்போது பெரிய சேஞ்ச் ஒன்றும் இருக்க போகிறதில்லை ஏன்னா மீதி பதினெட்டு பேரும் ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க தான் ஸோ ஓவரால் இதுதான் தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நமக்கு தெரிய வர விஷயம் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இந்த பன்னெண்டு பேரில் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாராக இருந்தாங்கன்னா அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிகிட்ட போகிறாங்க ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான் கேப் இருக்குது ஸோ இது வந்து நிறைய சான்ஸ் இருக்குது அவங்க பார்க்காம போகிறதுக்கு ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பன்னெண்டு பேரில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தன்ஸ் பாய் ஃப்ரம் வசந்த் முருகேசன்